டாக்டர் பிரபாகர் ஆன்மீக குரு ஞான யோகி மனநல நிபுணர் ஆழ்மன சிகிச்சை வல்லுநர் கணவன் மனைவி சிகிச்சை நிபுணர் வெற்றி பயிற்சியாளர் எழுச்சி பேச்சாளர் வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி மெமரி மெமரி பவர் சி மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அறியாமை தான் அந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குதோ அது சம்மந்தமாக உங்களுக்கு அறியாமை இருக்குன்னு அர்த்தம் அந்த அறியாமையை போக்குறதுக்கான வேலையில் நீங்கள் இறங்கினாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி ஓவர் கம் பண்ணணும் தெரியும் அந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது பிரச்சனைகளை ஓவர் கம் இதை ஏன் சொல்கிறேன் மெமரின்றது பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப குட் மெமரி சில பேருக்கு பேட் மெமரி அப்படி இறைவன் படைக்கவில்லை இயற்கை பிரிக்கவில்லை நிறைய பேர் சொல்லுவாங்க என் க்ளாஸில் இருந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிற பையன் செம்மையாக ஞாபக சக்தி அதிகமாக அவன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறான் எனக்கு ஞாபகமே வரமாட்டே இருந்துது அப்படின்வாங்க ஸோ அப்படி பார்க்க போனவன் சில பேரால் மட்டும்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியுமா பல பேரால் முடியாதா அப்படின்னு கேட்டால் அது பெரிய பொய் அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி நடக்குது உலகத்தில் மெமரியை குட் மெமரி பேட் மெமரின்னு பிரிக்கவே முடியாது அப்படியே பிரித்தாம்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கலாம் எப்படி ட்ரெயின்டு மெமரி அன்ட்ரெயின்டு மெமரின்னு ஒன்று இருக்குது கட்டாயம் குட் மெமரி பேட் மெமரி இல்லை ட்ரெயின்டு மெமரி அன்ட்ரெயின்டு மெமரி ஒன்று கட்டாயம் இருக்குது தமிழில் ட்ரெயின்டு மெம்மரின்னா வளர்த்து கொண்ட ஞாபக சக்தி அன்ட்ரெயின்டு மெம்மரின்னா வளர்த்து கொள்ளாத ஞாபக சக்தி அது கட்டாயம் இருக்குது சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டாக வாங்குற பசங்கள்லாம் எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் ஆகிட்டு நிறைய முன்கூட்டியே படித்து நிறைய ரிவிஷன் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை மூணும் எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குதுன்னு ஃபீல் ஆகிட்டு நிறைய முன்கூட்டியே படிக்கிறது நிறைய ரிவிஷன் பண்ணுறது இது மூணு செஞ்சு பாருங்கள் சக்தி இல்லாதவங்க உங்களுக்கு நல்ல சக்தி வரும் இதை சின்ன வயசுலேயே அவன் பண்ணிவிட்டு அதனால் நல்ல மார்க் வாங்கி இன்னும் நம்பிக்கை ஏறி இன்னும் நல்லா படித்து முன்கூட்டியை படித்து நிறைய ரிவிஷன் செஞ்சு 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 இப்படி தான் அவன் ஞாபக சக்தி அதிகமாகிடுச்சு ஆப்போசிட் பாருங்க சக்தி இல்லாதவங்க சின்ன வயசுலையே படித்து பார்த்துருக்கான் பிடிக்கல படிப்பு ஞாபகமாக வரல அதனால் எனக்கு ஞாபக சக்தியே இருக்காதுன்னு ஆகி ஃபீல் ஆகி ஃபீல் ஆகி எல்லாமே முன்கூட்டியே படிக்காமல் கடைசி நேரத்தில் படித்து ரிவிஷனும் பண்ணாமல் மார்க் கம்மியாயிட்டு நம்பிக்கை போய் திருப்பி அவன் கம்ப்ளீட்டாக எனக்கு ஞாபக சக்தியே இல்லை இல்லைன்னு முடிவு பண்ணி அவன் அந்த மனிதராகவே மாறிட்டார் என்னது ஞாபகசக்தி இல்லாத மனிதராக இப்படி தான் ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தான் நான் சொல்கிறது எல்லாமே நன்கு ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் தலையெழுத்தையே மாற்றிக்கலாம் ஃபென்டாஸ்டிக்காக உங்கள் தலைமுறையுடைய தலை மாற்றலாம் நீங்கள் அப்படியே உட்காந்துக்கினே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கையை நீங்களும் ஜெயிக்காமல் உங்கள் சந்ததிகளும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இல்லாமல் போயிடுவீங்க ஸோ இனிமேல்ட்டு யாரும் சொல்லாதீங்க எனக்கு சக்தி கம்மி அப்பெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஒரே சக்தி தான் எல்லாேருக்கும் அந்த சக்தி குட் மெமரி பவர் தான் எல்லாருக்கும் இருக்குது இதில் சில பேருக்கு வராது காரணம் வளர்த்து கொள்ளவில்லை வளர்க்குற வேலையில் நீங்கள் இறங்கணும் என்னுடைய மூன்று நாள் பகுதி பயிற்சி வகுப்பில் ஒரு விஷயம் ஆழ்மனத்தில் சக்தி எப்படி அதிகமாக்கிறதுன்னு நிறையா ஆழ்மன ரகசியங்கள்லாம் கற்றுக் கொடுப்பேன் ஸோ அதிலலாம் உங்களுக்கு ஞாபகசக்தியை வளர்த்துக்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது கூடவே இன்னொன்று முக்கியமாக சொல்ல விரும்புறதுன்னா தெரியுமா இன்னொரு பொய் இருக்குது வயசாக வயசாக சக்தியே இல்லாமல் போகுதுப்பா அப்படி வயசானவங்க பேசுவாங்க அது உண்மையாக பொய் ஆனால் அதுவும் பொய் வயசாக வயசாக சக்தி குறையணும்னு அவசியம் கிடையாது நீங்களே பார்த்துக்கலாம் சில ரொம்ப வயசான தாத்தாவுங்க எழுபது வயசு செம்ம ஞாபக சக்தி இருக்கும் ஆனால் பல வயசான அந்த தாத்தாவுங்களுக்கெல்லாம் ஞாபகசக்தி இருக்காது ஏன்னால் வழக்கமாக செல்ஸ் எல்லாம் ஏஜிங் நடக்கும் உள்ள ரத்த அணுக்கள்லாம் ஏஜிங் குறைஞ்சீனாக்கும் சக்தி அதனால் ஞாபகம் பண்ணுறது குறையும் ஆனால் நீங்கள் சக்தி நிறைய இருக்கு நம்பினீங்கன்னா அந்த குறையிறது நிறுத்தப்படும் அதனால் எல்லாருக்கும் ஞாபக சக்தி இருக்குது ஸோ அது கவலையே படாதீங்க நீங்கள் அதை வளர்க்குற நீங்கள் வேலையில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சக்தி அதிகமாகிட்டே இருக்கும் ஞாபக சக்தி நிறைய இருந்தால் மரணம் அவ்வளோ சீக்கிரம் வராது ஞாபக சக்தி நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணலாம் ஞாபக்தி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் நிறைய வராமல் இருக்கும் ஸோ நிறைய ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன்னா சர்க்கரை நோயை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறேன் அட இது ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாருக்கும் நல்லா கவனிங்க இந்தியா வந்து சக்கரை நோய் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற மக்களை கொண்டது அதாவது டயாபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு இந்தியா அதாவது சக்கரை நோயோடைய தலைநகரம் இந்தியா அப்படின்னா அது பெருமையாக இருக்கா ஒரு சாதனை இல்லை பெரியாள் தலைநகரம் வந்தால் பெருமையாக இருக்கும் ஒரு நோயில் தலைநகரம்னு சொல்லிட்டு வரலாமா உலகத்தில் அப்போ சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா அதில் நிறைய தமிழ்நாட்டில் மக்கள் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி இந்த சர்க்கரை நோயில் என்னென்னா இது வந்துட்டால் கட்டாயம் சரி பண்ண முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் என்ன ஒன்று சீராக வைத்து கொள்ளலாம் நல்லா புரிஞ்சிக்கங்க சீராக வைத்து கொண்டாலே போதும் நீங்கள் சக்கர நோய் இல்லாத ஒரு மனிதர் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் நல்லா வாழலாம் சீராக வச்சுக்கலாம் சீராக வச்சுக்க தவறினால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய ஆபத்தெல்லாம் வரும் உங்களுக்கு கண் தெரியாமல் போயிடும் உங்களுக்கு கணையம் வேலை செய்யாது கால் அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு இருதயம் அஃபெக்ட் ஆகும் ஹார்ட் அட்டாக் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பாக உங்களுக்கு டேமேஜ் ஆகும் ஸோ சக்கரை நோயை நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக கவனிக்கணும் பல பேர் கவனிக்காமல் நிறைய சக்கரை சாப்பிட்டு சுகர் சாப்பிட்டுன்னு சாப்பாடு சாப்பிட்ணும் உட்காண்ட்ருக்கீங்க அப்படி பண்ணக்கூடாது இதில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க முதல்ல சர்க்கரை நோயினா சர்க்கரை சாப்பிட்றது அதனால் வருது சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் தப்பு சர்க்கரை நான் இங்கே சொல்கிறது ரசாயனம் கெமிக்கலில் இருக்கிற சர்க்கரை குளுக்கோஸ் அப்போது இது வந்து நீங்கள் சாப்பாடு நிறைய சாப்பிட்டா அதில் கூட குளுக்கோஸ் இருக்குது அதில் கூட சக்கரை இருக்குது அதனால் சக்கரை என்ன முதல்ல புரிஞ்சிக்கங்க சக்கரை சாப்பிட்றத தொட்டு வரது கிடையாது தப்பு தப்பாக புரிஞ்சுப்பாங்க அதனால் சில பேர் பாவக்காய் சாப்பிட்டு கசப்பு கசப்பு சர்க்கரை ஒன்றா சாப்பிட்டா சரியான நினச்சிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூடு மெத்தட் ஸோ அப்போ இந்த சக்கரை வந்து நோய் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கி உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றுமே வராது முதல்ல சாப்பாடு நிறைய சாப்பிட்றதை நிறுத்துங்க குறைச்சி சாப்பிட்ணும் ரெண்டாவது ஒரே மாதிரியான சாப்பாடு தான் அந்த நோய் கூட வருது விதவிதமாக சாப்பிடுங்க கம்பு கேழ்வரகு கோதுமை அந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஒரே விஷயத்தை சாப்பிடாதீங்க மூணாவதும் பார்த்தா வாக்கிங் சூப்பராக பண்ணும் குறைஞ்சது அரை மணி நேரமாதிரி டெய்லி பண்ணி ஆகும் இது நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறீங்க ஐயோ சோபத்தனமாகுது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலே கூடாது சக்கரை நோய் வந்துருச்சுன்னா நம்ம செத்து போய்ட்டுன்னு அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உயிரோட வாணம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அது நோயை சீராக வச்சுக்கிற வேலையில் ஈடுபட்டால் தான் உங்களுக்கு உயிர் கிடைக்கும் அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறது நீங்கள் சே சாப்பிட்ற கம்மி சாப்பாட்லையும் எக்ஸசைஸால் தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான அந்த எக்ஸசைஸை படலன்னா அப்புறம் என்ன அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பெருசாக உடல் உதா உபாதாயம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு உடல் கஷ்டம்லாம் நடக்கும் அதனால் அது வேண்டவே வேண்டாம் எக்ஸசைஸ் கரெக்டாக செய்யணும் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திரை தொடர்ந்து கரெக்டாக சாப்பிடணும் உங்களுடைய சுகர் டாக்டரை பார்த்து கரெக்டாக சீராக நீங்கள் வச்சுக்கணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுக்கணும் டெஸ்ட் எடுத்து உங்கள் சுகர் லெவலில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சு அழகாக சீராக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களில் நான் டிவிடியில் கற்றுக் கொடுத்துருக்கேன் சர்க்கரை நோயை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிடியை நீங்கள் தயவுசெய்து கரெக்டாக போட்டு பார்த்து அதில் இருக்கிற மாதிரியே பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது முக்கியமான விஷயம் யாருக்கு சர்க்கரை நோய் இருக்கோ அப்பா அம்மாவுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா வாய்ப்பு கம்மி அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு இருந்துச்சுன்னா இன்னும் அதிகம் தாத்தா பாட்டிக்கு ரெண்டு சைடு இருக்கிறன்னா இன்னும் அதிகம் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கரை நோய் வந்துவிட்ட உடனே சரி பண்ணோன்னா மாத்திரை சாப்பிட்டுக்கினே இருக்கணும் ரொம்ப கஷ்டம் அப்போது சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கணிங்கன்னா சூப்பர் வந்துவிட்டால் ஃபுல்லாக சரி பண்ண முடியவே முடியாது ஆனால் வராமல் பார்த்துக்கன்னா சூப்பராக சரி பண்ணது ஈஸி அதை சரி பண்ண தேவையே இல்லை அப்போது யாரெல்லாம் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிக்கு இருக்குதோ அந்த குழந்தைங்கள்லாம் உஷாராக இப்போவே பாடி மேனேஜ்மெண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் இது மூணு ரொம்ப கவனமாக பண்ணிங்கன்னால் வராது ஸோ அப்பா அம்மாவுக்கு இருக்கிற குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நான் அந்த சக்கரை டிவிடியை இப்போவே வாங்கி போட்டு பார்த்து சக்கர நோய் வந்தவங்க என்ன மாதிரி மேனேஜ் பண்ணணும் எதை தவிர்க்கணும் எதை தவிர்க்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன் இல்லையா அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்கரை நோயே வராது அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் மாத்திரை சாப்பிட வேணாம் ஊசி போட வேணா ஒன்று ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் டாக்டர் பிரபாகரன் அவர்களின் டிவிடி தொகுப்புகள் உன் விதி உன் கையில் உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை கடினமாக உடைத்தால் தோற்றுவிடுவீர்கள் இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம் ஆழ்மன சக்தியை இயக்கி அபார வெற்றி அடைய மாபெரும் ரகசியங்கள் கணவன் மனைவி கடைசி வரை ஒற்றுமையாக வாழ பன்னிரண்டு ரகசியங்கள் உங்கள் குழந்தையை ஒழுக்கமாகவும் படிப்பில் வல்லவராகவும் வளர்ப்பது எப்படி பள்ளியில் முதல் மாணவராக சிறக்க வெற்றியின் ரகசியங்கள் கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக வெளிவருவது எப்படி பணக்காரர் ஆவதற்கு பத்து ஆழ்மன ரகசியங்கள் எந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தும் எளிதில் வெளிவரலாம் சர்க்கரை நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி வியாபாரம் தோற்காது வியாபாரி தான் தோற்பார் எந்த காதல் பிரச்சனையில் இருந்தும் நிச்சயம் வெளிவரலாம் அர்த்தமுள்ள அந்தரங்கம் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் வெற்றி எளிது தோல்வி கடினம் பயத்துக்கு பயம் கொடுத்து விரட்டி அடியுங்கள் எல்லா மனப்பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவதற்கான வெற்றியின் ரகசியங்கள் மேலும் ஸ்கூல் காலேஜ் கிளப்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் கார்ப்பரேட் உங்கள் இடத்தில் உங்களுக்கு தேவையான தலைப்பில் டாக்டர் பிரபாகரின் நிகழ்ச்சியை நடத்த தொடர்பு கொள்ளவும் செல் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் த்ரீ நைன் டூ த்ரீ நைன் ஓகே நேரில் கேள்விக்கொள்ள போகலாம் சஞ்சய் மைசூர்லேருந்து கேட்டிருக்காரு டாக்டர் என் மகன் எப்பொழுதும் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டே இருக்கிறார் அவரை அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வழிகாட்டவும் ஸோ வீடியோ கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு அடிக்ஷன் இதில் டீப்பாக உள்ளே போயிட்டிங்கன்னா வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய அடல்ஸே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுலாம் வீடியோ கேம்ஸ் ஆடினே இருப்பாங்க கேம் சென்டரில் குடும்பத்தை சரியாக பார்க்க மாட்டாங்க ஒரு நாற்பது வயசு நபர்களெலாம் அப்படி பண்ணுவாங்களா எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும் ஆனால் அவங்களே உள்ள விளையாடினு இருக்காங்கன்னா என்ன வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு மோசமான அடிக்ஷன்னு இதில் ஒரு இன்னொரு டைப் இருக்குது எம்ஆர்க் அடிக்ஷன் பேர் மேசிவ் மல்டி பிளேயர் ஆன்லைன் ரோல் பிளே கேமிங் அடிக்ஷன் இது என்னென்ன தெரியாது நிறைய பேருக்கு இந்த மாதிரி அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வெளில வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆன்லைன் கேம்ஸ்ன்னு பேர் இதுக்கு பேர் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இது எல்லாமே பெற்றோர்களுடைய பிரச்சனை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணோம் குழந்தைங்களுக்கெல்லாம் அளவுக்கு மீறி நிறைய நேரம் கேமிங்க்கு அலோ பண்ணவே கூடாது அதில் அவர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறமா அந்த குழந்தையே சொல்லுவார் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் என்ன அடித்து வளர்க்குறீங்க அப்பா பெருசாக நான் வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் முதல்ல செல்லமாக வளர்த்துருக்கிறீங்க இஷ்டத்துக்கு அவர் எவ்வளோ நேரம்னா விளையாடுறதுக்கு கண்காணிக்காமல் விட்டுருக்கீங்க அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை இனிமேல்ட்டு என்ன பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் விளையாடணும் ஸ்ட்ரிக்டாக ரூல் போடுங்க எவ்வளோ அழுதாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்காதீங்க ரொம்ப நல்லா படிக்கிற பையன் பயங்கர டேலண்ட்டு அப்படிலாம் இருந்துச்சுன்னா டெய்லி ஆஃப் அன் ஹவர் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்கவே கூடவே கூடாது ஃபிசிக்கல் கேம்ஸ் என்டர்டெயின் பண்ணுங்கள் பேட்டு விளையாடுறது கிரிக்கெட்டு இல்லை டென்னிஸ்ஸு இல்லை கபடி அந்த மாதிரி கேம்ஸ் நிறைய என்டர்டெயின் பண்ணிங்கன்னா மிக ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த் நல்லாயிருக்கும் இதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு புரிய வைக்கும்போது ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளில வந்துடுவார் இப்போது நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாமா டாக்டர் என் மனைவி வெரி கேர்லெஸ் ஜுவல்ஸ் மணி எதுவாக இருந்தாலும் அதை பத்திரமாக வைக்காமல் எங்கு வேண்டுமானாலும் வைப்பது மற்றும் தொலைப்பது வாடிக்கையாகி விட்டது அவர்கள் கேர்ஃபுல்லாக மாற்றுவது எப்படி ஜான் பீட்டர் சேலம் சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே அவங்க அந்த மாதிரி பழகிட்டாங்க சில லேடிஸ் சில ஜென்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்பவே பொறுப்பில்லாமல் இருப்பாங்க அதில் வர ப்ராப்ளம் தான் நீங்கள் சொல்கிற டைப்பு வழக்கமாக கேர்ள்ஸ் ரொம்பவே அட்லீஸ்ட் ஜுவல்ஸில் செம்ம உஷாராக இருப்பாங்க இவங்க ஜுவல்ஸையே தொலைக்கிறாங்கன்னா அப்போ ரொம்ப ரொம்ப கேர்லஸாக அவங்க அப்பா அம்மா வளர்த்துருக்குறாங்க ரொம்ப செல்லமாக இருந்துருக்குறாங்கன்னு அர்த்தம் அதனால தான் அப்படி ஆகுது நீங்கள் இதற்காக ரொம்ப திட்டிக்குன்னு அவங்கள காயப்படுத்தி உக்கக்கூடாது எப்பவுமே நீ இப்படி தான் நீ உருப்பட மாட்டேன் நீ தொலைச்சி என் சொல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணால் இன்னும் அவங்க நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க உண்மையிலேயே அவங்க வேஸ்ட்டு இன்னும் அதிகமாக தான் இந்த வேலை பண்ணுவாங்க அதனால் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் ஒரு நூறுரூவா கொடுத்து எல்லாமே முதல்ல வந்து எல்லாமே இனிமேட்டு நீங்கள் பத்திரமா வச்சுங்க அவங்கள நம்பாதீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை தான் நான் கொடுப்பேன் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லுங்கள் மூணு நாள் கழிச்சு கட்டாயம் கேட்பேன்னு சொல்லுங்கள் வச்ச எடுத்து அழகாக ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள் எழுதி வச்சுக்க சொல்லுங்கள் மூணு நாள் கழிச்சு கேளுங்க கரெக்டாக கொடுப்பாங்க அப்போ அவங்கள பாராட்டுங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக்க அவங்களுக்கு இந்த குணம் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரவே வராமல் ரொம்ப அழகாக எல்லாருமே பத்திரமாக வச்சுப்பாங்க டாக்டர் பிரபாகரனின் நேரடி பயிற்சி வகுப்புகள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கு மற்றும் அபார வெற்றி அடைவதற்கான ஆழ்மன ரகசியங்கள் மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வெற்றி மாணவன் தேர்வில் அபார வெற்றி அடைவதற்கான ரகசியங்கள் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு ஈருடல் ஓர் உயிர் கணவன் மனைவி பிரச்சனையின்றி சந்தோஷமாக வாழ ஆழ்மன ரகசியங்கள் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வியாபாரம் தோற்காது வியாபாரி தான் தோற்பார் வியாபாரத்தில் அபார வெற்றிக்கான ஆழ்மன ரகசியங்கள் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு கடன் தொல்லை நீங்கி பணக்காரர் ஆவதற்கான ஆழ்மன ரகசியங்கள் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு எல்லாவிதமான கெட்ட பழக்கங்களிலிருந்தும் வெளிவருவதற்கான ஆழ்மன ரகசியங்கள் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நீங்களும் ஞானியாகலாம் ஞானம் அடைவதற்கான ஆன்மீக ஆழ்மன ரகசியங்கள் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் த்ரீ நைன் டூ த்ரீ நைன் வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் மைண்ட் அண்ட் சோல் கிளினிக் டாட் காம் இமெயில் டிஆர்என் பிகேடிஆர் அட் ஜிமெயில் டாட் காம் என்ன நேயர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்க உங்கள் கேள்விக்கான விடையெல்லாம் கிடச்சிருச்சு இல்லையா இப்போ மக்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்களை சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சிக்கணும் இந்த நிகழ்ச்சி மனிதர்களை வெற்றிகரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்காக ஏற்படுத்திய நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனையை குறித்து ஆழ்ந்து அலசி உங்களுக்கு புரிய வைப்பேன் மற்றும் உங்கள் சந்தேகங்களும் தெளி வைப்பேன் ஸோ இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லாரும் பார்த்தா எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாகவும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எளிதாகவும் வரப்போகுது கரெக்டுங்களா ஸோ இதுக்காக என்ன பண்ணணும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரும் முதல்ல பண்ண வேண்டிய வேலையே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரையும் பார்க்க வைக்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் ஏன்னா ஒரு மனிதர் மட்டும் உலகத்தை எல்லோரையும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வைக்க முடியாது ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் மிக மிக வெற்றிகரமாக எல்லா மனிதர்களுக்கும் நாம் நிம்மதியையும் வெற்றியும் அழகாக கொடுக்க முடியும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இல்லையா பசி எடுக்கும் போது நமக்கு எப்படி வலிக்கும் தெரியும் அதேமாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் மாதிரி வாழ்க்கையில் மன கஷ்டம் வருதுன்னா ஒரு பயம் வந்தாலும் சரி ஒரு தோல்வி மனப்பான்மை ஒரு எதிர்மறை சிந்தனைகள் வரும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாேருக்கும் இருக்கும் ஸோ அப்போ நம்ம எல்லோரையும் காப்பாற்றுனா நாம் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு ஒரு பெரிய சகாயம் பண்ணுற மாதிரியும் அவங்க நிம்மதியாகவும் இருப்பாங்க ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் ஒளிபரப்பாக போகுது அப்போ நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரும் இருபது பேருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் பண்ணியோ இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த இருபது பேர் இன்னும் இருபது பேருக்கு சொல்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு செயின் எஃபெக்டில் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்து எல்லோரும் பயனடைவாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்ன்றது இப்போ நான் சொல்கிற நம்பர் வந்து மேஜிக் நம்பர் மாதிரி ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ இந்த நம்பர் மேஜிக் நம்பர் இந்த நம்பரை நீங்கள் குறித்து வச்சுக்கணும் உங்களுக்கு இப்போ உதவுனாலும் எப்போனா வாழ்க்கையில் உதவும் உங்களுக்கு உதவுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவும் ஸோ நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ இந்த நம்பர் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் ஒன்று இந்த நம்பர் மூலமாக நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு என்னுடைய நிகழ்ச்சிகள் எங்கெங்கே நடக்குது என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள் எங்கே வருது என்னுடைய சிகிச்சைகள் எங்கே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரத்துலலாம் நடக்குதுன்ற விஷயம்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் அதனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் பார்க்குற எல்லோருமே உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் என்ன தொழில் பண்ணுறீங்க இதை டைப் அடித்து வாட்ஸ்அப்பில் எல்லாரும் பார்க்குற எல்லாரும் ஒரு குடும்பத்தை நாலு பேர் பார்க்குறீங்கன்னா நாலு பேரும் தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா பல வகையாக பயிற்சி கொடுக்குறேன் நான் ஆழ்மன சிகிச்சை என்பது வேற ஆழ்மன பயிற்சி என்பது வேறு இந்த ஆழ்மன பயிற்சி பல விதமான டாப்பிக்கில் பண்ணுறேன் உங்களுக்கு அது என்ன என்னன்னு சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒன்று முதல்ல ஆழ்மனதை அடிப்படையாக எப்படி செம்மைப்படுத்தி கொள்வது ஆழ்மனதோடு பிரபஞ்சத்துக்குள்ள தொடர்பாகி எப்படி உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கிக்கணும்னு ம ஒரு மாதிரி ஒரு மூன்று நாள் பயிற்சி கொடுக்குறேன் இரண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பணப்பிரச்சனை ஃபுல்லாக போயிட்டு கடல்லேருந்து வெளில வந்து பணக்காரர் ஆகிறதுக்கு பணம் சம்பந்தப்பட்ட ஆழ்மன நிகழ்ச்சி மூன்றாவது பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மாணவர்கள் பள்ளியில் கல்லூரியில் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஐஏஎஸ் நீட் அந்த மாதிரி எக்ஸாமில் டாப்பர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆழ்மனதோட தொடர்பு பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக ஃபஸ்ட்டு வரலாம் அதற்காகவே இரண்டு நாள் பயிற்சி மாணவர்களுக்கு மட்டும் வருது நாலாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது அதிகமாயே இருக்குது நவீன பட நவீன காலத்துல ஸோ அந்த கணவன் மனைவி மிக மிக அந்யோன்யமாக சந்தோஷமா இருக்கும்போது குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்தால் நாடு நல்லா இருக்கும் ஸோ கணவன் மனைவிக்குன்னு தனியாக ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஒரு நாள் நிகழ்ச்சி நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு கெட்ட பழக்கத்துலேருந்து வெளில வர்றதுக்குன்னு தனியாக ஒரு நாள் நிகழ்ச்சி இருக்குது நெக்ஸ்ட்டு வியாபாரிகள் முக்கியம் வியாபாரிகள் வந்தால் ஒரு நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவேன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த வியாபாரிகள் மிக ஆழ்மனதோடு செம்மைப்படுத்தி தொடர்பு கொண்டு பண்ணால் வியாபாரம் சூப்பராக பண்ணலாம் ஸோ வியாபாரம் தோற்காது வியாபாரி தான் தோற்பான்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி வருது அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணுறதுக்கு வியாபாரிகள் எல்லாம் பதிவு பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மனப்பிரச்சனை வெளில வர்றதுக்கு மனப்பிரச்சனை வெளில வர்றதுக்கும் தனியாக ஒரு நிகழ்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சியும் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணி எல்லா மனப்பிரச்சனை வந்து வெளில வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் தனியாக ஒரு நிகழ்ச்சி இருக்குது நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை நோயை அழகாக மேனேஜ் பண்ணி அதோடைய பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கு சக்கர நோயாளிகளுக்கும் தனியாக ஒரு நிகழ்ச்சி வருது இந்த மாதிரி பல டாப்பிக்கில் இருக்குது இல்லையா விதவிதமான டாபிக்ஸ் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குது அதில் வெளில வரணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் இந்த டாப்பிக்கில் எப்போ நிகழ்ச்சி வருதோ உங்களுக்கு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தா இரண்டு மணி நேரம் நிகழ்ச்சின்னு ஒரு குரு நிகழ்ச்சி நிறைய உலகம் ஃபுல்லாக இருக்கேன் ஸோ அந்த நிகழ்ச்சி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டே இருக்கும் இந்த மாதத்துக்கு எப்போ வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அட்டன் பண்ணி பயன்பெற்று கொள்ளலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே நீங்கள் சென்னையில் தான் வந்து நிகழ்ச்சி அட்டன் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் ஊர்லேயே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம் இதுதான் மிக மிக சந்தோஷமான விஷயம் உங்கள் ஊரில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ண அந்த ஊரில் இருக்க பெரிய மனிதர் இல்லை அந்த ஊரில் இருக்கிற மாணவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இவங்கெல்லாம் என் நிகழ்ச்சியே அங்கே ஏற்பாடு பண்ணலாம் ஒரு குறைஞ்ச கட்டணம் அங்கே மக்கள்கிட்ட வாங்கி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது நான் உங்கள் ஊர்லேயே வந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கிளப்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நீங்கள் இன்னும்ஸ் ப்ரோக்ராம் வேணும்னா உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வேணுமோ அந்த டாப்பிக்கில் உங்கள் இடத்துலையே வந்து ப்ரோக்ராம் நடத்தலாம் இதில் என்ன விஷயம்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் சிகிச்சை ஒருத்தர் ஒருத்தர் வந்து எடுக்கிறது பதிலாக மாதம் உட்காந்து ஃபுல்லாக என்னுடைய பேச்சை கேட்கும் போது உங்கள் ஐஎம் இப்னாட்டிஸ்ட் அப்போ நான் பேச பேசவே உங்களுக்கு மனமாற்றம் ஈஸியாக ஏற்பட்டு உங்களுக்கு வெற்றியை ஈஸியாக நீங்கள் அடையலாம் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எல்லா கிராம மக்களுங்கள்லாம் இந்த வெற்றி நிம்மதி முன்னேற்றம் சாதனை இதெல்லாம் அவ்வளோ தெரியவே தெரியாது கிராம மக்களுக்கெல்லாம் ரொம்ப வெகிலி அவங்களுக்கு உழைக்க மட்டும்தான் தெரியும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் நம்ம தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் நம்ம பொறுப்பு ஏற்று ஒவ்வொரு கிராமமாக போய் நம்ம நிகழ்ச்சியை ஃப்ரீயாகவே பண்ணலாம் கிராமத்துக்கு மட்டும் ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல பரந்த நல்ல மனசு இருக்குதோ அவங்க தொடர்பு பண்ணுங்க ஆஃபீஸில் எனக்கு கூட நீங்கள் பேசுகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுத்து அந்த கிராமத்தில் நம்ம நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புண்ணிய விஷயத்தை ரொம்ப செம்மையாக பண்ணலாம் ஸோ என்ன நல்லா புரிஞ்சுங்க சிகிச்சை வந்து பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க பிரச்சனைக்குள்ளே இல்லை ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கலன்னா அவங்க பயிற்சி எடுக்கணும் நீங்கள் மூளைக்கு நிறைய பயிற்சி கொடுக்க 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 தான் வெற்றி அடைய முடியும் நிறைய பணக்காரர்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கினே இருப்பாங்க பணக்காரர்களும் படித்தவங்களும் மூளைக்கான பயிற்சி எடுத்துக்கினே இருப்பாங்க அதனால தான் அவங்களால சாதிக்க முடியுது ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிடி நிறைய போட்டிருக்காங்க விதவிதமான தலைப்பு இருக்குது மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருமோ அங்கெல்லாம் டிவிடி இருக்குது வியாபாரம் தோற்காது வியாபாரி தான் தோற்பார் வியாபாரிகளுக்கு நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கத்துலையும் வெளில வரலாம் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வெளில வர ஆழ்மண ரகசியங்கள் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோயை சீராக வச்சுக்கிறதுக்கு ஆழ்மண ரகசியங்கள் நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ பன்னெண்டு ரகசியங்கள் நிறைய தலைப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் டிவிடி லிஸ்ட் அப்படின்னு டைப் அடிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் உடனே உங்களுக்கு என்னென்ன டிவிடெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிவிடு வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்க வீட்டுக்கே அதை போட்டு பார்த்து கொரியர் என்னன்னா எப்படி பார்க்கணும் தயவுசெய்து யாரா இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ஆளுமன டிவிடி செட் அப்படின்னு அதை அடிப்படைய முதல்ல பார்த்துடணும் அதுக்கப்புறம் உங்க பிரச்சனைக்கான டிவிடி பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை போய்கினே இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்குது டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போகிறாங்கன்னா என்ன பண்ணவங்க முதல்ல ஆழ்மனை டிவிடி செட்டு பார்த்துட்டு கணவன் மனைவி ஆன ப்ராப்ளம்கான டிவிடி செட்டு வாங்கி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பயிற்சி பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து முன்னேற்றம் அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிடலாம் ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு அப்போ என்ன பண்ணால் சிகிச்சை தான் வரணும் சரி டிவிடி கொடுக்குறேன் பயிற்சி கொடுக்குறேன் சிகிச்சை அப்போ நான் எதை எடுக்கணும் டாக்டர் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும் சி நல்லா புரிஞ்சுக்கங்க டிவிடின்றது டெய்லி போட்டு 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 பார்த்து விவரங்களை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணி பண்ணுறது சிகிச்சைன்றது நேராக என்னுடைய கிளினிக்கில் ஹாஸ்பிட்டல் வந்து உக்காந்து நேரடியாக ஆழ்மன சிகிச்சை எடுக்கிறது ஆழ்மன சிகிச்சை தான் மிக 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 சக்தி வாய்ந்தது அப்போ என்னென்னா பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கு நான் சிகிச்சை கட்டாயம் எடுக்க வரணும் ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நாம் சந்திக்கலாம் தேங்க்யூ மனப்பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைகள் பயம் பதட்டம் மனசோர்வு மன அழுத்தம் படபடப்பு நோய் என்ன சுழற்சி நோய் ஓசிடி அளவற்ற மற்றும் அர்த்தமற்ற பயம் தூக்கமின்மை அதிக நேரம் தூங்குதல் சோம்பல் குறிக்கோளை அடையாமல் இருத்தல் நகம் சாப்பிடுதல் தூக்கத்தில் சிறுநீர் கழித்தல் மது புகையிலை மற்றும் ஆபாச படம் பார்த்தல் போன்ற கெட்ட பழக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவிர்த்தல் செக்ஸ் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள் இது போன்ற பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான ஆழ்மன சிகிச்சைக்கு தொடர்பு கொள்ளவும் செல் நைன் எங்களுடன் இணைந்திருங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் மைண்ட் அண்ட் சோல் கிளினிக் டாட் காம் இமெயில் டாக்டர் பிரபாகரனின் நேரடி பயிற்சி வகுப்புகள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கு மற்றும் அபார வெற்றி அடைவதற்கான ஆழ்மண ரகசியங்கள் மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வெற்றி மாணவன் தேர்வில் அபார வெற்றி அடைவதற்கான ரகசியங்கள் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு ஈருடல் உயிர் கணவன் மனைவி பிரச்சனையின்றி சந்தோஷமாக வாழ ஆழ்மண ரகசியங்கள் ஒருநாள் பயிற்சி வகுப்பு வியாபாரம் தோற்காது வியாபாரி தான் தோற்பார் வியாபாரத்தில் அபார வெற்றிக்கான ஆழ்மன ரகசியங்கள் ஒருநாள் பயிற்சி வகுப்பு கடன் தொல்லை நீங்கி பணக்காரர் ஆவதற்கான ஆழ்மன ரகசியங்கள் ஒருநாள் பயிற்சி வகுப்பு எல்லாவிதமான கெட்ட பழக்கங்களிலிருந்தும் வெளிவருவதற்கான ஆழ்மன ரகசியங்கள் ஒருநாள் பயிற்சி வகுப்பு நீங்களும் ஞானியாகலாம் ஞானம் அடைவதற்கான ஆன்மீக ஆழ்மன ரகசியங்கள் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் த்ரீ நைன் டூ த்ரீ நைன் வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் மைண்ட் அண்ட் சோல் கிளினிக் டாட் காம் இமெயில் டிஆர்என் அட் ஜிமெயில் டாட் காம்